வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம ரீசெண்டாக வந்து காஷ்மீர் சுற்றுலா போயிருந்தோம். அந்த வீடியோ பார்த்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சுற்றுலா போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வருஷத்தில் ஒரு சில மாதங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பனிப்பொழிவு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த பனியில் ஜாலியாக நனைஞ்சி விளையாடிட்டு வரலாம். பொதுவாக வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்தியாவோட கிரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காஷ்மீரை தான் நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து நம்ம காஷ்மீருக்கு எந்த ஃப்ளைட்டில் போகலாம், ஃப்ளைட்டோட காஸ்ட் எவ்வளோ வரும், எங்கே நம்ம வந்து தங்கலாம், அதே மாதிரி காஷ்மீரில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு என்ன மாதிரியான இடங்கள்லாமே வந்து இருக்குது, அங்கே நம்ம ஸ்னோவில் விளையாடக்கூடிய அந்த கேம்ஸ் எல்லாம் என்ன ஸ்னோஃபால் வந்து இருக்கும், பனி அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பனியில் ஜாலியாக வந்து விளையாடலாம். ஈவினிங் டைமில் அப்படியே ஸ்னோஃபால் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்னோஃபாலில் வந்து நினைக்கிறேன். இப்போ நாங்கள் காஷ்மீர் வந்திருந்தோம், காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டான சீசன் டைம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டைம்னு கூட நம்ம சொல்லலாம். இதுலேயும் ஜூலை ஆகஸ்ட்லாம் போனால் ஆப்பிள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்பிள்லாம் வந்து இருக்கும். அதையெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த மாதங்களில் போனோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காஷ்மீர் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளைட்டில் தான் வந்து நம்ம போய் ஆகணும். அதாவது நம்ம சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஸ்ரீநகர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் வந்து நம்ம போக முடியும். ஃப்ளைட்டு காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக சொன்னோம்னா ஒரு 20,000-லேருந்து 25,000-க்குள்ளே வந்து ஃப்ளைட்டு காஸ்ட் வரும். நம்ம வந்து ஒரு மாதம் முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20,000-ல் வந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன் வந்து நம்ம புக் பண்ணிட முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை ரிட்டன் அங்கேருந்து வரும்போதாக இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே போயிடுங்க. ஏன்னா ரிட்டன் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மிலிட்ரி செக்கப்பு, அப்புறம் ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட்டில் ஒரு செக்கப்பு, இந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. அதில் டைம் டிலே ஆகும். அதனால் முன்னாடியே வந்து நீங்கள் எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஏறிடுங்க. இப்போது காஷ்மீருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் மட்டும்தான் இருக்கா, ட்ரெயின் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெயினுமே இருக்குது. அதாவது சென்னை டு டெல்லி வழியா ஜம்மு வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் வந்து இருக்கு. இதுல ஸ்லீப்பர் கோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 910 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து வரும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நாள் முழுசா ட்ரெயின்லயே வந்து டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும். 2 நாள் ட்ரெயின்ல டிராவல் ஆகி போய் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்லயே வந்து நம்ம போகலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல சாப்பாடை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். அதாவது காஷ்மீர் பிரியாணி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ரைஸ் நான் சப்பாத்தி இந்த மாதிரி வெரைட்டியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்னன்னா நம்ம ஒரு பேக்கேஜில் போகிறோம் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னர் வந்து அந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. மதிய லஞ்ச் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ லஞ்சை பொறுத்தவரையிலையும் ஆவரேஜாக ஒரு மினிமம் 500 ரூபானா வந்து நம்மளுக்கு ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு 500 அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,500 ரூபா நம்ம லஞ்சுக்காகவே வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் எங்கே தங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து ஸ்ரீநகரில் வந்து நம்ம தங்குவோம். ஸ்ரீநகர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் இருக்குது. ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸில் தங்குற மாதிரி இருக்கும். போட் ஹவுஸ்னா நம்ம கேரளாவில் பார்க்குறோம் இல்லையா, மூவ் ஆகிட்டே இருக்குமே, அந்த மாதிரி போட் ஹவுஸ் வந்து கிடையாது, ஒரே இடத்துலேயே இருக்கும். அதில் வந்து ஒரு நைட்டு நம்ம தங்கலாம், ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அதை தவிர்த்து நம்ம பஹல்காமில் வந்து ஸ்டே பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குல்மார்க்கில் அடிவாரமான தங்மார்க்கில் வந்து ஹோட்டல் இருக்கும், அங்கே வந்து நம்ம தங்கலாம். இந்த 3 இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ண முடியும். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா ஸ்ரீநகர்லேயே எல்லா நாளும் ஸ்டே பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். அதே மாதிரி காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இருக்கு. ஸோ நீங்கள் 10 நாள் அங்கே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்க்குற மாதிரியான இடங்கள் வந்து நிறையவே இருக்கு. காஷ்மீர் போனதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் தான் வந்து போவோம். ஸ்ரீநகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சுற்றி பார்க்குற மாதிரியான இடங்கள்லாம் வந்து இருக்கு. அங்கே வந்து தால் லேக் வந்து இருக்கு, அதில் வந்து ஷிகாரா போட் ரைடு வந்து நம்ம போக முடியும். இது தவிர்த்து ஒரு சில கார்டன்லாம் வந்து இருக்கு, அதையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஹல்காம் வந்து போவோம். ஸ்ரீநகர்லேருந்து பஹல்காம் போகிற வழியில் இந்த குங்குமப்பூ தோட்டம், அதுக்கப்புறம் ஆப்பிள் தோட்டம், அதெல்லாமே வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பஹல்காம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு சில இடங்கள்லாம் வந்து இருக்கு. மினி சுவிட்சர்லாந்து
ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய பைசரன் வேலி, காஷ்மீர் வேலி, பீட்டாப் வேலி, இந்த மாதிரி ஒரு சில இடங்களை வந்து நம்ம போய் சுத்தி பார்க்க முடியும். அங்க வந்து மெயின் ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த பெகல்காம் டு மினி சுவிட்சர்லாந்து சொல்லக்கூடிய அந்த பைசரன் வேலி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து குதிரையில நம்ம போகலாம். ஸோ குதிரையில போறதுக்கு ஒரு ஆளுக்கு 1600 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்மார்க். குல்மார்க்கோட அடிவாரம் சொல்லக்கூடிய தங்மார்க் வந்து நம்ம கார்ல போயிட்டு அங்கிருந்து லோக்கல் யூனியன் கார்ல அப்படியே மேல குல்மார்க் போயிட்டு குல்மார்க் டு பேஸ் 1 வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப் கார்ல வந்து நம்ம போற மாதிரி இருக்கும். ஸோ அங்க போய் ஒரு சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு. இந்த இடத்துல ஸ்னோ பைக், ஸ்கேட்டிங், ஸ்லட்ஜ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து விளையாடிட்டு வரலாம். அதே மாதிரி பனியில உறைஞ்சி போய் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸையும் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா சோன்மார்க் வந்து நம்ம போய் பார்க்கலாம். இந்த ஸ்ரீநகர் டு சோன்மார்க் வந்து கார்ல போயிட்டு அங்க குதிரை சவாரி, ஸ்னோ பைக், ஸ்கேட்டிங், ஸ்லட்ஜ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேமும் இங்கேயும் விளையாட முடியும். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தூத் பத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. இந்த தூத் பத்திரியை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இந்த தூத் பத்திரியை நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து வரலாம். காஷ்மீர் சுற்றுலாவை பொறுத்தவரையிலும் 1, 4 நைட்டு, 5 பகல் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுலயே ஓரளவுக்கு கவர் பண்ணி சுத்தி பார்த்துட்டு வந்துடுவாங்க. நம்ம 10 நாளுமே அங்க தங்கினாலும் 10 நாள் சுத்தி பார்க்கற மாதிரியான இடங்களும் வந்து அந்த இடத்துல இருக்கு. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஷூ, ஒரு ஜெர்கின், ஸ்வெட்டர் அந்த மாதிரி வந்து இருந்தா போதும். அங்க போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷூ ரெண்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கை கிளவுஸ், அப்புறம் ஷாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தலைக்கு வந்து ஒரு கேப். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க சீப் அண்ட் பெஸ்டாவே வந்து நம்ம வாங்கிக்க முடியும். இந்த ஷூ ரெண்டுக்கு சொன்னோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 100-200 ரூபாய்க்கு ஷூ ரெண்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படியும் என்னால குளிர் தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் வேர் வந்து நிறைய இடத்துல கடைகள்ல வந்து விற்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ள போற மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் அது. அந்த தெர்மல் வேரும் வாங்கி நம்ம போட்டுட்டு போகலாம். இந்த காஷ்மீர் சுற்றுலாவோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒருத்தருக்கு வந்து சொல்றேன். ஸோ அதை வந்து நீங்க எத்தனை பேர் போறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் போறோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20,000-25,000 நம்ம புக் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணதுனால எங்களுக்கு 20,000 வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து அப் அண்ட் டவுன் வந்து கிடைச்சது. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் காஷ்மீர் போறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேக்கேஜில் தான் நம்ம வந்து போய் ஆகணும். ஏன்னா முன்ன பின்ன தெரியாத இடத்துல பேக்கேஜில் போனோம் அப்படின்னா அவங்களே எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. ஈஸியாக நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மினிமம் 12,000-20,000 பேக்கேஜ் வந்து இருக்கு. ஸோ பேக்கேஜை பொறுத்தவரை ஒரு 15,000 நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடலாம். சாப்பாடு பொறுத்தவரை நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்லேயே வந்துடும். லஞ்சு மட்டும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லஞ்சை பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படின்னு வச்சுருந்தா கூட 5 நாளைக்கு வந்து 2,500 ரூபாய் நம்மளுக்கு வந்து ஆகும். ஸோ ஒரு 3,000 ரூபாயே லஞ்சுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் குதிரை மேலே தான் நம்ம போய் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்களில் லோக்கல் யூனியன் காரை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த லோக்கல் யூனியன் காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைக்கெல்லாம் சேர்த்து ஒருத்தருக்கு 6,000 ரூபாய் வந்து வந்துடும். ஸோ இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4,000 ரூபாய் நம்ம கையில் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா செலவு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு ஆகிறதுனாலும் சரி ஆகலனாலும் சரி எக்ஸ்ட்ராவாக ஒரு 4,000 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒருத்தருக்கு 48,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட் தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் செலவு பண்ணுறதை பொறுத்து இன்னும் பட்ஜெட் ஜாஸ்தியாக கூட போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் பட்ஜெட். இதை கால்குலேட் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம புக் பண்ணி ஜாலியாக போயிட்டு வர முடியும். இந்த காஷ்மீர் சுற்றுலாவை பொறுத்தவரையிலும் நான் இமானுவேல் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக தான் வந்து போயிருந்தோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜ் வந்து இவங்க கையில் இருக்கு. மினிமம் 12,000 வந்து பேக்கேஜ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக காஷ்மீர் சுற்றுலா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் காஷ்மீர் சுற்றுலா போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி அவங்களுடைய நம்பர் இருக்கு, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சுற்றுலாவை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் இல்லை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வந்து பார்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.